பெருமிழலை குறும்பர் அவர் மேற்கொண்ட தொண்டினது பெருமையை கூற வந்த சொற்கொழார் அன்ன தொன்மை திருப்பதிக்கண் அதிபர் மிழலை குறும்பனார் சென்னி மதியம் வைத்தவர்த்தம் அடியார்க்கு ஆன செய்ய பணிகள் இன்ன வண்ணம் என்று அவர்தாம் உரையா முன்னம் எதிர் ஏற்று முன்னம் உவந்து செய்வராய் முதிரும் அறிவின் பயன் கொள்வார். அதாவது சிவத்தொண்டு என்பது அடியார்கள் எதனை கேட்கிறார்களோ அதனை மனமுவந்து செய்வது என்பது ஒன்று. அடியார்களுக்கு எது தேவையோ அதை குறிப்பினால் உணர்ந்து செய்வது என்பது அடுத்தது. அதனால அந்த பாடலை எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் அப்படின்னாக்க, அன்ன தொன்மை திருப்பதிக்கண் அதிபர் மிழலை குறும்பனார் சென்னி மதியம் வைத்து அவர்த்தம் அடியார்க்கு ஆன செய்ய பணிகள் இன்ன வண்ணம் என்று அவர்தாம் உரையா முன்னம் வந்து அந்த அடியவர்கள் வந்து கேட்பதற்கு முன்பாகவே எதிர் ஏற்று அவர்களை எதிர்கொண்டு சந்தித்து அவரை எதிர்கொண்டு அழைத்து முன்னம் உவந்து செய்வார். அவர்கள் உள்ள குறிப்பினை அறிந்து அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே மகிழ்ச்சியோடு அந்த அடியவர்களுக்கு உரியனவற்றை தருவதிலே முதிர்ந்த அறிவு குறிப்பறிந்து செயல்படும் ஆற்றல் மிக்கவராய் இருந்தார். எப்படியா? அன்ன தொன்மை திருப்பதி தொன்று தொட்டு சிறப்பினை பெற்றிருக்கக்கூடிய பெருமிழலை என்கின்ற ஊரின் கண்ணே, அந்த ஊரின் கண்ணே திருப்பதி கண் அந்த ஊரினது இடத்தே அதிபர் அந்த பெருமிழலை என்கின்ற ஊரின் தலைவராய் இருக்கக்கூடிய குறும்பனார் சென்னி மதியம் வைத்தவர். சென்னினாக்க தலை, மதியம்னா நிலவு. நிலவினை தலையிலே சூடியவராகிய சிவபெருமானின் தம் அடியார்க்கு ஆன, அப்படிப்பட்ட சிவனினது அடியவர்களான சிவனடியார்களுக்கு செய்ய பணிகள், அவர்களுக்கு உரிய செய் பணிகள், அடியவர்களுக்கு உரியன எது என்று தெரிந்து அதனை இடைவிடாது தொடர்ந்து செய்தற்கு உரிய பணிகள் பணிகள் இன்ன வண்ணம் என்ற இதுதான் என்று இல்லை. அந்த அடியவர்கள் எதனை விரும்புகிறார்களோ எதனை எண்ணியுள்ளார்களோ அதனை குறிப்பால் அறிந்து உரையா முன்ன அடியவர்கள் வாய்விட்டு கேட்பதற்கு முன்பாகவே எதிர் ஏற்று அவர்கள் எதிராக அவர் முன்னாகச் சென்று முன்னம் முவந்து செய்வராய் தானே முன்வந்து மனத்திலே மகிழ்ச்சியோடு அந்த தொண்டினை செய்வார் முதிரின் அறிவின் பயன் கொள்வார் தான் கொண்டுள்ள முதிர்ந்த அறிவினால். அறிவினது பயன் என்ன? வருமுன்னர் காத்தல். ஆகவே இந்த அடியாருக்கு எவை தேவையோ அதை குறிப்பால் அறிந்து உணர்ந்து உரியன செய்யும் செயல்பாட்டிலே மகிழ்ச்சியோடு ஈடுபட்டார். தொண்டர் பலரும் வந்தீண்டி உண்ணத் தொலையாத அமுது ஊட்டி கொண்டு செல்ல இரு நிதியம் முகந்து கொடுத்து குறைந்து அடைவார் வண்டு மருவும் குழல் உமையாள் கேழ்வன் செய்யத் தாள் என்னும் புண்டரீகம் அகமலரில் வைத்துப் போற்றும் பொற்பின. தொண்டர் பலரும் சிவனடியார்கள் பலரும் வந்து ஈண்டி தங்களுக்கு உதவுதற்கு மிழலை குறும்பனார் இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே இவரை அனுதினமும் சிவனடியார்கள் வந்து சந்தித்து உண்ணத் தொலையாத அமுதூட்டி பசியானது முற்றிலும் தீரக்கூடிய அளவிலோ எதனை உண்ணுவது எதனை விடுப்பது என்று தெரியாத அளவிலே அளவினுக்கு மிகுதியான உணவினை குறும்பனார் தர அதனை உண்டு உண்ண இயலாத அளவினுக்கு மிகுதியாக உணவினை அவர் தருகிறார் அதனை உண்டு அமுது ஊட்டி அப்படிப்பட்ட உணவினை இந்த அடியார்கள் எல்லாம் உண்டு கொண்டு செல்ல இரு நிதியம் உணவு உண்டதோடு மட்டுமல்லாமல் இனி வருங்காலத்து அந்த அடியவர்கள் ஏதாகிலும் வாழ்க்கையில வறுமையை சந்தித்து விடக் கூடாது என்பதற்காக குறும்பனார் இரு நிதியம் கொடுக்கிறார். இந்த ரொம்ப அழகான இரு நிதியம்னா மிகுதியான செல்வம், இருன்னா மிகுதி செல்வத்தை கொடுத்து முகந்து கொடுத்து
எடுத்து கொடுக்கலையா, அள்ளி கொடுக்கிறார். முகத்தெல்லாம் அழுது, அள்ளி கொடுத்து குறைந்து அடைவார் மண்டு மருவும் குழல் உடைய வண்டுகளினால் மொய்க்கப்படக்கூடிய மலரினை தன் கூந்தலிலே சூடி உள்ள உமையாளை தன் பாகமாக கொண்ட கேழ்வன், உமையாளினது கேழ்வனாகிய சிவபெருமான் செய்ய தாள் என்னும் அந்த சிவனினது சிவந்த திருவடிகளை புண்டரீகமகமளிர் தன்னுடைய ஹிருதயம் என்கின்ற தாமரை மலரில், இதயமாகிய தாமரை மலரில் வைத்து போற்றும் பொற்பினார். இறைவனது திருவடியை என்றென்றும் தன் மனத்தினுள்ளே வைத்து தனது மனத்தை தாமரை மலராக்கி அந்த தாமரை மலராகிய மனத்திலே இறைவனது திருவடியை எழுந்தருளச் செய்து அணுதினமும் வணங்கும் பான்மையில் நின்றார். அதோடு இத்தன்மையராய் நிகழு நாள் எல்லையிலா திருத்தொண்டின் மெய்த்தன்மையினை உலகறிய விதியால் வணங்கி மெய் அடியார் சித்தம் நிலவும் திருத்தொண்ட தொகை பாடிய நம்பியை பணிந்து நித்தன் அருள் பெற்று அவர் பாதம் நினைக்கும் நேயமத்து தலை நின்றார். சிவனடியார்களுக்கு தொண்டு செய்தல், சிவனை இடைவிடாது துதித்தல், இதற்கு மேலாக இத்தன்மையராய் இப்படிப்பட்ட செயலிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய குறும்பனார் நிகழு நாள் எல்லையில்லா திருத்தொண்டி, தான் வாழக்கூடிய நாட்களிலே எல்லையற்ற திருத்தொண்டினை செய்தவரும் மெய்த்தன்மையினை உலகறிய சிவ பக்தியை சிவ தொண்டினை உலகறிய எல்லோரும் தெரிந்து கொள்ளும்படி செய்தவருமாகிய விதியால் வணங்கி மெய்யடிய அடியவர்தம் திருவுள்ளத்தில் நீங்காது நிலை பெற்றிருப்பதற்குரிய அந்த உண்மையான அடியாராகிய சித்தம் நிலவும் திருத்தொண்டர் எல்லா சிவனடியார்களது மனதிலும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய தொண்டராகிய திருத்தொண்டர் தொகை பாடிய அடியவர்தம் வாழ்க்கை வரலாறை பாடியவராகிய நம்பி ஆரூரார். நம்பி என்றால் இந்த இடத்துல நம்பி ஆரூரார் சுந்தரர். நம்பியை பணிந்து நித்தன் அருள் பெற்று அவர் பாதம், நித்தமும் சிவன் அருள் பெற்றவரும் அவர் அருளைத்தான் நித்தமும் பெற வேண்டி அந்த சுந்தரரின் நம்பி ஆரூரரினுடைய திருவடிகளை நினைக்கும் நியமத்தலை நின்றார். அந்த சுந்தரனாரினுடைய அடியை திருவடியை என்றும் மனத்தினுள்ளே வைத்து வழிபடக்கூடிய பான்மையிலே நின்றவர் யார் என்றால் இந்த மழலை குறும்பனார்.